Kusya Media Private Team Devan Gendre, Pandiyoda Galatta Thaangala, Indre Tripadam, the Tripadam and in the Varidam, Nanande Padal Yeridi, Padi, Adakundi Visual Lavande Padande, in the Osam Randai Panara Mande, Visual Line with a Padang Lande, in the Varla, only part to Madana on the day, Agala, Mudalunde, the Vikosha Media or in the part on the Enudi, a brother, the junior of the school. School junior, Lenin Sulte, our is a Nalapiri character Panakare, Lenin on the indicator is well on the part on the earth and brother Din Sulte, Urnadia, director now, Pakana Din Sulte, Rindipano, Panambula Sanji Pesna, Apus Katabusanare, even the Love Failure song of Winship song Lakade for advice song murder gone. Adin Sulte and the Sonare, Kornana on the about a director Katari, even the நல்ல ஒரு கருத்து கொண்டு போனோம் அகையில் வந்து ரீமேக் சாங் ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் ரெண்டு மூணு பாடல் சஜஸ்ட் பண்ணாரு. மியூசிக் கேட்டு சுமார் ரெண்டு மூணு பாடல் சொன்னார். நானும் ரெண்டு மூணு பாடல் சொன்னேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குது அந்த பாடல் வந்து இதுக்கு வந்து சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணி நம்முடைய பிரசாத் டெரிக் நம்ம எங்களுடைய பிரதர்ஸ் அவங்களாம் வந்து இதுக்கு ரிதம்லாம் சுகுமார் சார் கூட சேர்ந்து நல்லா கம்போஸ் பண்ணி தந்தாங்க. பாடல் பாடுறப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். டச்சு ஸ்க்ரீனை வாங்கிக்கிது கம்மி ரேட்டில், மணிக்கணக்கா பேசுதப்பா மொட்டை மாடியில. டச்சு ஸ்க்ரீனை வாங்கிக்கிது கம்மி ரேட்டில், மணிக்கணக்கா பேசுதப்பா மொட்டை மாடியில. அப்பா அம்மா இதைத்தான் தட்டி கேட்கல, அப்பா அம்மா இதைத்தான் தட்டி கேட்கல. வயசு பசங்க கெட்டு போனது இந்த குட்டி செல்லுல, வயசு பசங்க கெட்டு போனது இந்த குட்டி செல்லுல. நான் மரணகணா விஜி. இந்த படத்துல இயக்குனரும் என்னுடைய கதாநாயகனான இசையமைப்பாளரும் என்கிட்ட வந்து ஒரு பாட்டு கேட்டாங்க. நான் நிறைய பாட்டு பாடுறது உண்மைதான், ஆனா சினிமாவுக்கு தகுந்த மாதிரியான பாடல்களை உருவாக்கிலாம் நான் பாடுறதில்லை. இந்த பாடலை முழு திறமை கொண்டு உருவாக்கின என்னுடைய கதாநாயகன் இசையமைப்பாளருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு பல படங்கள் வெற்றி பெற எல்லாம் அந்த ஈசனை நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு சின்ன படங்கள் பண்ணும்போது தியேட்டர் உள்ள ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு இந்த ஸ்கிரிப்டை பிளான் பண்ணேன். ஆக்சுவலி இந்த போஸ்டர் ரோட்ல போகும்போது போஸ்டரை பார்த்துட்டு தான் எல்லாருமே தியேட்டர் உள்ள வராங்க. இந்த படத்துக்கு போறதா வேண்டாமா, யாரோ ஒரு ஹீரோ நிட்டு அப்படி நிட்டு இப்படி ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா பார்த்து பத்தோட பதினா கண்டிப்பாக போயிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்டரை பார்த்துட்டு உள்ளே வரணும், அந்த போஸ்டரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த படத்தில் வந்து இவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஒரு குரங்கு கட்டி வச்சு நிற்கிது, ஒரு பேய் பறந்து நிற்கிது, பறக்கிற பேய் மயில்சாமி சார் பறக்கிற கம்ப மீனாக பறக்கிறாங்க. இப்படி போஸ்டரில் இதெல்லாம் பார்த்தோம்னா இது உள்ளே ஏதோ இருக்கும் அப்படின்னு இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களை தியேட்டர் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வேலைகளை இந்த ஸ்கிரிப்ட் உள்ளே கொண்டு வரது. சின்ன படமாக இருந்தாலும் நல்லா பண்ணுவேன், பெரிய படம் இருந்தாலும் நல்லா பண்ணுவேன். ஆனால் ஃபைட் மாஸ்க் போல வந்தால் பேச மாட்டேன் நான். உழைப்பாளி என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து உழைக்கிறேன். அதான் டைரக்டர் நல்லா இருந்தாருன்னா நான் நல்லா இருப்பேன். ஏன்னா டைரக்டர் வந்து எந்த அளவில் வந்து ஒரு படம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும். சென்னையினுடைய இதயம் அது. ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து மரண காணாத வந்து சரி, இங்கே பாடுற கானா பா இது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் வந்து பெரிய கவிஞர்களே எழுத முடியாத வார்த்தைகள் அப்படின்னா அது உள்ளே இருக்குது. அது விஜயோட புக்கு படிச்சுக்கிறதோட தெரியும். குறிப்பாக ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், ஈ படத்தில் மட்டும் நான் ஒரு கானா பாட்டை பயன்படுத்தினேன். அது ஏற்கனவே இருந்த கானா, யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி நிறைய பாடல்கள் அதில் வந்துன்னா பெரிய கவிஞர் எழுத முடியாது அது. ஏன்னா ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாகனம், நாலு ஆட்கள் வாகனத்தில் நீ ஒரு நாள் போகணும், அதை போய் தான் ஆகணும், நானும் கூட போகணும். இந்த ஏழு குறுக்கு ரெண்டு நெடுக்குன்றது வந்து பாட கட்டணும்னு தான் தெரியும். பாட கட்டணும் அவனாக பாடின பாட்டு, அது வெறும் கவிஞராக ரூமில் உட்காந்து எழுதவே முடியாது. அது இன்னி வரைக்கும் ஏழு குறுக்கிற நடுக்கு தான் அது. அவ்வளோ இது போட வந்து சின்ன சின்ன சென்னையுடைய வரலாறையும் சின்ன சின்ன ஏகப்பட்ட மக்களுடைய துயரங்களையும் எல்லாத்தையும் அடைக்க வச்சிருக்குது கானா. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ கானா விஜய் சரி பா கானா பாதா பண்ணுறவங்க மூலியமாக அதான் வெளியே வரணும். வந்தால் சென்னையோட இன்னொரு டைமென்ஷன் தமிழ்நாட்டு முழுக்கும் உலகத்துக்கும் தெரியும். அதில் இந்த படத்தில் முன்னாடி நிறைய கானா யூஸ் பண்ணதால் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்த பிறகு சென்னையின் கானா இன்னொரு லெவலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நன்றி, வணக்கம். அங்கே வந்து எல்லாம் கரெக்ட், இந்த டேட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கு. கரெக்டாக பண்ணியதுனால இவ்வளோ வரைக்கும் வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஹீரோ
நிதின் சத்யா அவங்க கூட தான் இருந்துச்சு ஒரு சீன்ஸ் வந்து. அப்புறம் இது வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல்ஸ் லைக் ஃபன் மூவி. அதில் வந்து எவ்வளோ கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலும் வந்து நல்லா இருக்கு சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ சாங் பார்த்து இந்த ஒரு சாங் மட்டுமே கேட்டிருக்கு அந்த சாங் மட்டுமே இருக்குது. நான் வந்து 3 songs இருக்கு அதில் வந்து 2 songs எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் அவங்க நன்றி சொல்றது நல்லா பண்ணியிருக்கு அவங்க வந்து. அதே மாதிரி இங்கே நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அப்புறம் அகெயின் டைரக்டர் கூல் மேன் குணா சார் அப்புறம் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். நன்றி சொல்லுவோம். பாட்டு எழுதுவாங்க அப்புறம் நானும் குணா சாரும் விஜய் சார் மீட் பண்ணி லிரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உடனே அந்த பாட்டு எழுதணும். அது நல்லாவே வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நல்லா வந்துருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் நான் கம்போஸ் பண்ணும்போது குணா சார் வந்து நல்லா இருக்கு சார் ஓகே இது நீங்கள் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்னு அவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த பீஜம் கரெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பீஜம் இது போட்டுங்க இது பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோவில் உட்காந்து பண்ணால் அது 2 நாள் டைம் பண்ணிக்கும். அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் அது அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு குணா சார் அது மியூசிக்காக பண்ணிடுறாரு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லாமல் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங்கும் காமெடி சப்ஜெக்ட்டுங்க ஜென்ரலாகவே ரீ ரெக்கார்டிங் வந்து காமெடி சப்ஜெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கிளம்ஸியாக பண்ணால் டைலாக் சரி பண்ணும் ஏன்னா அந்த டைலாக்ஸில் காமெடி சென்ஸ் இருக்கும். 15 days 20 days பண்ணிடுங்க அப்படின்னு இந்த மழை வெள்ளம் காரணத்தினால ஸ்டூடியோ கரண்ட்டு ப்ராப்ளம்னால அதுக்கப்புறம் தான் நான் ரீ ரெக்கார்டிங் ஆரம்பித்தேன். 20 days டைம் கொடுத்தாரு ஆனால் நான் 1.5 மாதம் டைம் எடுத்துவேன் எந்த வித கோபமும் படாமல் பரவாயில்ல நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குட் ஆர்ட் எடுத்துக்கிட்ட ரொம்ப ஒரு குறும்புத்தரமான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. பாண்டியோட கலாட்டா தாங்கலைன்றாரு ப்ரொடியூசர் பேரை பார்த்தா பாண்டியா வீரபாண்டியா வீரபாண்டி சாரோட கலாட்டா தாங்கலைங்கிறது தான் அவர் பாண்டியோட கலாட்டா தாங்கலை அப்படின்னு வச்சுருக்காரு.